சோ உங்க வீட்ல வந்து பாத்தீங்கன்னா சன் டைரக்ட் டிடிஹெச் வைக்கிற சைஸ் இருந்தா போதும் இந்த மாதிரி விண்ட்மில் வச்சு கரண்ட் பில் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப சிக்கன படுத்தலாம் சோ நம்ம கூட சார் இருக்காரு இந்த கண்ணா நீங்க வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் பார்க்க போறோம் ஃபுல் அண்ட் ஃபுல் டீலா கேட்டு தெரிஞ்சுக்கலாம் சார் வணக்கம் சார் வணக்கம் சார் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இது வந்து பாத்தீங்கன்னா பார்க்கறதுக்கு நிறைய பேருக்கு புதுசா வந்து பாத்தீங்கன்னா இருக்கும் ஏன்னா விண்ட்மில்ங்கிறது பாத்தீங்கன்னா ரொம்ப பெரிய பெரிய சைஸ்ல வந்து பாத்தீங்கன்னா பார்த்திருப்பாங்க பட் ரொம்ப சின்ன சைஸ்ல வந்து பாத்தீங்கன்னா பண்ணிருக்கீங்க இது எப்படி அவுட்புட்லாம் எப்படி இருக்கும் சொல்லிருங்க சார் ஒண்ணும் இல்ல பாருங்க இது பெரிய சைஸ் இது சின்ன சைஸ் கண்டிப்பா ஓகே அதாவது இது வந்து பாத்துட்டீங்கன்னா காத்து கொடுத்து நம்ம கரண்டை கொடுத்து கரண்ட் எடுக்கிற டெக்னாலஜி வெறும் காத்து மூலியமா கரண்ட் எடுக்கிற டெக்னாலஜி ஓகே இது வந்து எங்கெங்க சார் வந்து யூஸ் பண்ணலாம் அதிகமா சார் இது நீங்க எங்க வேணா மாடி மேல ரெண்டுக்கு ரெண்டு நாலுக்கு நாலு இடம் இருந்தா போதும் சார் அதிகபட்சம் இந்த ஒன்னு ரெண்டு மூணு நாலு இந்த நாலுக்கு நாலு இடம் இருந்தா போதும் அதிகபட்சம் யூஸ் பண்ணலாம் சார் உங்களுக்கு வந்து பாத்துட்டீங்க ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இப்போ வந்து நம்ம வந்து தமிழ்நாட்டுக்குள்ள வந்து இருக்கோம் சார் இப்போ வந்து எங்க வேணாலும் இருந்து பார்த்துட்டு கேட்பாங்க இப்போ எல்லா இடத்துக்கும் இன்ஸ்டாலேஷன் பண்ணலாமா உங்களுக்கு காத்து எங்கெங்க இருக்கோ காத்து எங்கெங்க இருக்கோ அங்க எல்லாமே பண்ணலாம் சார் உங்களுக்கு வந்து பாத்துட்டீங்கன்னா அதாவது என்னோட விண்டுமல் வந்து பாத்துட்டீங்கன்னா 2.5 மீட்டர் பை செகண்ட் லோ விண்டு வெலாசிட்டி லோ விண்டு வெலாசிட்டிலேயே ரன் ஆகிற மாதிரி டிசைன் பண்ணியிருக்கோம் உங்களுக்கு வந்து பாத்துட்டீங்கன்னா ஒரு 2.5 மீட்டர் பை செகண்ட்லயே உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கா ரன் ஆயிரும் உங்களுக்கு வந்து பாத்துட்டீங்கன்னா அதே மாதிரி 30 மீட்டர் பை செகண்ட் உங்களுக்கு வந்து பாத்துட்டீங்கன்னா அதிக காத்து வரும் புயல் எல்லாம் உங்களுக்கு இன்னைக்கு வருது நிறைய பேர் சொல்லுவாங்க காத்து வருது புயல் வருது அப்படிங்கும்போது ஆட்டோமேட்டிக்கா விண்டு நின்றும் அந்த காத்துக்கு தகுந்த மாதிரி ஒரு அசைஞ்சமெண்ட் கொடுத்துக்கும் உங்களுக்கு வந்து பாத்துட்டீங்கன்னா இப்போ இது வந்து நிறைய ஃபார்மர்ஸ் கூட நிறைய இன்ஸ்டால் பண்ணலாம்னு நினைப்பாங்க ஃபார்மர்ஸ் எல்லாம் வந்து எந்தெந்த மாதிரி இடத்துல இன்ஸ்டால் பண்ணலாங்க சார் அதாவது ஃபார்மர்ஸ் வந்து பாத்துட்டு நிறைய பேர் கேக்குறாங்க ஃபார்மர்ஸ் எங்கிட்ட இன்ஸ்டலேஷன் பண்ணலாம் அதாவது ஃபார்மர்ஸ் இன்ஸ்டலேஷன் பண்றவங்களுக்கு அவங்களோட போர் சைஸ் அவங்களோட எவ்வளோ அடி ஆழம் போர் போட்டிருக்காங்க எவ்வளோ இஞ்சி தண்ணி எவ்வளோ இஞ்சி மோட்டர் அது சொன்னாங்கன்னா அதுக்கு தகுந்த மாதிரி கொடுக்கலாம் இது மோஸ்ட்லி சார் இது வந்து டெய்லர் மேடு ப்ராஜெக்ட்டுங்க சார் ரெடிமேட் ப்ராஜெக்ட் கிடையாது சோலார் பேனல் நீங்கள் எடுத்தீங்கன்னா எவ்வளோ வேணாலும் நீங்கள் எடுத்து எடுத்து கொடுக்கலாம் அது ரெடிமேட் ப்ராஜெக்ட் இது வந்து டெய்லர் மேடு ப்ராஜெக்ட் ஒவ்வொரு கஸ்டமருக்கும் இண்டிவிஜுவலாக நான் செஞ்சு தான் கொடுக்கணும் உங்களுக்கு ஓகே சார் இப்போ எனக்கு ஒன்று என்னென்னா சோலார் வந்து நிறைய யூஸ் பண்ணியிருப்பாங்க சோலாருக்கும் இதுக்கு என்ன டிஃபரன்ஷியேஷன் என்ன சொல்லுவீங்க உங்கள் சோலார் வந்து பார்த்துட்டிங்கன்னா டிசி கரண்ட்டுங்க இது வந்து ஏசி கரண்ட்டுங்க உங்களுக்கு வந்து பார்த்துட்டிங்கன்னா அது வந்து டிசியாக உங்களுக்கு கன்வெர்ட் ஆகும் ஒரு 1 கிலோவாட்னா 800 வாட் 900 வாட் மட்டும் தான் அவுட்புட் கிடைக்கும் உங்களுக்கு வந்து பார்த்துட்டிங்கன்னா 1 கிலோவாட்டே கிடைக்காது நான் கெட்டதுன்னு சொல்ல வரல சோலார் ரொம்ப எல்லா கிரீன் எனர்ஜியுமே இன்னைக்கு நல்லது தான் ஆனால் இது வந்து பார்த்துட்டிங்கன்னா 1 கிலோவாட்டாம் வேலை செய்யும் 1.5 கிலோவாட்டாம் வேலை செய்யும் 500 வாட்டாம் வேலை செய்யும் விண்டுக்கு எவ்வளோ விண்டு எவ்வளோ தூரம் வருதோ அந்த அளவுக்கு வேலை செய்யுது ஓகே சார் இப்போ இது வந்து கிலோவாட் வந்து எவ்வளோ சார் நீங்கள் வந்து ரெடி பண்ணி கொடுத்துட்டு இது வந்து பாத்துட்டீங்கன்னா நாங்க 1 கிலோ 100 வாட்ல இருந்து 100 கிலோவாட் வரைக்கும் பண்றோம் 100 கிலோவாட் வரைக்கும் அதிகபட்சம் மேக்ஸிமம் 25 கிலோவாட் எல்லாரும் பண்றது பெரிய பெரிய கமர்ஷியல் தான் நாங்கள் பூனே மகாராஷ்டிரா அந்த மாதிரி சைடுல தான் 40 கிலோவாட் 50 கிலோவாட்ல பண்ணிருக்கோம் நம்ம மோஸ்ட்லி தமிழ்நாட்டுல 25 கிலோவாட் அறுக்கும் தமிழ்நாடு கர்நாடகா ஆந்திர பிரதேசம் இன்சுலேஷன் நிறைய பக்கம் பண்ணிருக்கோம் தமிழ்நாட்டுல ரொம்ப ரொம்ப கம்மி காரணம் கேட்டுட்டீங்கன்னா ஆன் கிரீடு அப்ரூவ்டு எங்களுக்கு இபி பண்ணல மித்த எல்லா ஸ்டேட்டுமே பண்ணிருக்கு எங்களுக்கு ஆன் கிரீடு பண்ணல உங்களுக்கு தமிழ்நாட்டில் ஆஃப் கிரிட் மட்டும் தான் நாங்க பண்ணிட்டு வரோம் ஓகே ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இப்போ வந்து பாருங்க எங்க வீட்ல வந்து பாருங்க டிவி ஃபிரிட்ஜ் ஏசி எல்லாமே வந்து பதனா இருக்கு இத வச்சு எல்லாமே யூஸ் பண்ண முடியுங்களா அது கொஞ்சம் சொல்லுங்க இப்போ நீங்க சொன்னீங்கல ஏசி ஏசி னு எல்லாரும் ஏசி தான் கேக்குறீங்க தயவு செஞ்சு நண்பர்களே பார்த்துட்டு இருக்க நண்பர்களே ஏசியும் வாட்டர் ஹீட்டரையும் கிரீன் எனர்ஜியில் பண்ண முடியாது ஆஃப் கிரீட்ல பண்ண முடியாது என்ன காரணம் ஆன் கிரீட்ல பண்ணலாம் ஆஃப் கிரீட்ல பண்ண முடியாது ஒரு ஏசி ரன் பண்ணும் அப்படின்னா 3500 வாட் 3500 வாட் நான் மினிமம் 5 கிலோவாட் போட்டாதான் ஏசி ரன் ஆகும் ஆஃப் கிரீட் நீங்க பேட்டரி வச்சு பண்ணிக்கிறீங்க அப்படின்னா ஏசி ரன் ஆகும் பேட்டரி வச்சு பண்ணும்போது கொஞ்சம் செலவு ஜாஸ்தி அதனால ஏசி வாட்டர் ஹீட்டர் தவிர நீங்க என்ன லோடு வேணாலும் கேளுங்க நான் பண்ணி தரேன் மறுபடியும் சொல்றேன் ஏசி வாட்டர் ஹீட்டர் பண்ண முடியாது ஓகே ஃபைன் சார் இப்போ எனக்கு வந்து ஒரு டவுட் வீட்டுக்கு சொல்லிட்டோம் தோட்டத்துக்கு சொல்லிட்டோம் இப்போ நம்ம எடுத்துருக்க யாருமே பார்த்தீங்கன்னா ஒரு இன்ஸ்டியூட்ல வந்து பார்த்தீங்கன்னா எடுத்துட்டு இருக்கோம் காலேஜ்ல வந்து பார்த்தீங்கன்னா எடுத்துட்டு இருக்கோம் இந்த மாதிரி பெரிய பெரிய காலேஜ்லாம் கேட்கறாங்கன்னா எந்த அளவுக்கு நாங்கள் எத்தனையோ இன்ஜினியரிங் காலேஜ் பண்ணியிருக்கோம் அவினாசிலிங்கம் காலேஜ் பண்ணியிருக்கோம் காருணியா காலேஜ் பண்ணியிருக்கோம் ஏகப்பட்ட காலேஜ் நிறைய பண்ணியிருக்கோம் அப் டு ஜம்மு காஷ்மீர்லேருந்து இங்கே வரைக்கும் காலேஜ் பண்ணியிருக்கோம் ஆனால் இந்த காலேஜ் ஒரு ஸ்பெஷலான காலேஜ் எங்களுக்கு வந்து பார்த்துட்டிங்கன்னா 1 கிலோவாட் விண்ட்மில்லு இவங்களுக்கு வந்து பார்த்துட்டிங்கன்னா விண்டு வெலாசிட்டி இந்த விண்டு ஃப்ளோ நல்லாவே இருக்கும் உங்களுக்கு வந்து பார்த்துட்டிங்க தென்காசி ஏரியா நீங்கள் பார்க்கல சுற்றி அவ்வளோ விண்டு வெலை டர்பைன்ஸ் இருக்குன்னு உங்களுக்கு வந்து பார்த்துட்டிங்கன்னா இங்கே 10-14 யூனிட்ஸ்க்கு மேலே இங்கே ஒரே காலேஜில் பர்ச்சேஸ் பண்ணுறாங்க அதனால் உங்களுக்கு வந்து பார்த்துட்டிங்கன்னா விண்டு வெலாசிட்டி எந்தளவுக்கு இருக்கும் அந்தளவுக்கு அவங்க ஆக்குபேட் பண்ணி யூஸ் பண்ணிக்கிறாங்க அதேமாதிரி இன்னைக்கு இடம் வந்து பார்த்துட்டிங்கன்னா ஒரு 1 கிலோவாட் டர்பைன் போடுறதுக்கு இடம் பாருங்கள் உங்களுக்கு எவ்வளோ இடம் பாருங்கள் ரொம்ப காம்பாக்டாக 3-3.2 தான் நாங்கள் யூஸே பண்ணியிருக்கோம் அதிகபட்சமாக 1 கிலோவாட்டுக்கே அதே மாதிரி நீங்கள் இங்கே இங்கே பாருங்கள் இதில்
ஒரு 1 kW, இதுல ஒரு 1 kW, இதுல ஒரு 1 kW, இங்க 4 kW கொடுக்கலாம். இந்த ஒவ்வொரு இங்க பாருங்க பாத்தீங்கன்னா இந்த பில்லர்ல ஒவ்வொரு பில்லர்லயும் 4 kW கொடுக்கலாம் உங்களுக்கு. ஓகே, இப்போ இது வந்து யங்ஸ் இப்போ லைஃப்ங்கறது வந்து பாத்தீங்கன்னா என்ன மாதிரி வாரண்டி அந்த மாதிரி இருக்குங்களா இல்ல ஏதாவது வேற ஏதாவது வாரண்டி? 2 இயர்ஸ் வாரண்டி கொடுக்கறேன் சார் உங்களுக்கு டர்பைனுக்கு. ஓகே, மோட்டார் டர்பைன் 2 இயர்ஸ் வாரண்டி கொடுக்கறேன். ஓகே, உங்களுக்கு லைஃப் வந்து பாத்தீங்கன்னா 40 வருஷம் லைஃப் கொடுக்கறேன். ஓ, 40 வருஷம் தரீங்களா? 40 வருஷம் லைஃப் கொடுக்கறேன். 5 வருஷத்து கோட்டையுமே நீங்க இறக்கி மேக்னட் போல்ட் நட் சேஞ்ச் பண்ணா மட்டும் போது ஓடிட்டே இருக்கும் சார். நீங்க எதுவுமே பண்ண வேண்டாம். ஓகே, 10 kW மேல போறது 10 வருஷம் கோட்டையும் இறக்குனீங்கன்னா போகுது. இதான் வெறும் 5 வருஷம் கரெக்டி ஊத்தினீங்கன்னா அது வாட்டுக்கு ஓடிட்டே இருக்கும் சார். நீங்க எதுவுமே பண்ண வேண்டாம் உங்களுக்கு வந்து பாத்துட்டீங்கன்னா. இது மெயின்டெனன்ஸ் ஃப்ரீ, மழை வெயில் புயல் என்ன அடிச்சாலும் சரி ஓடிட்டே இருக்கும் உங்களுக்கு. கரண்ட் 24 மணி நேரம் வந்துகிட்டே இருக்கும். ஓகே சார், நிறைய பேர் வந்து பாத்தீங்கன்னா பிரைஸ் எவ்வளவு ஐகலி வெயிட்டிங்ல இருப்பாங்க. என்ன மாதிரி பிரைசிங்ல சார் இது வந்து பண்ணி கொடுத்துட்டு இருக்கீங்க? 39,900 இருந்து 4 crore வரைக்கும் எங்கிட்ட ப்ராஜெக்ட் இருக்குங்க சார். ஓகே, எங்கிட்ட உங்களுக்கு பட்ஜெட் இருக்குங்க சார். கஸ்டமைஸ்டு ப்ராடக்ட் உங்களுக்கு வந்து பாத்துட்டீங்கன்னா ஒவ்வொரு வீட்டுக்கும் தேவையானது உங்களோட வீட்டுக்கு லோடு பொறுத்து காஸ்ட். ஓகே, அந்த என்னோட வெப்சைட் உங்களுக்கு வந்து பாத்துட்டு என்னோட வெப்சைட் விசிட் பண்ணுங்க. என் கஸ்டமர்ஸ் எல்லாருமே முடிஞ்ச அளவுக்கு கால் அவாய்ட் பண்ணிட்டு வெப்சைட் விசிட் பண்ணி லோடு கால்குலேட்டர் ஒன்று இருக்கு. ஒன்று உங்க வீட்டில் நீங்க என்னென்ன யூஸ் பண்ணுவீங்க சொல்லுங்க சார். எங்க டிவி, ஃப்ரிட்ஜுங்க, வாஷிங் மிஷின் அதெல்லாம் எல்லாம் எல்லாருமே எல்லாரும் கேட்கறது இந்த விண்டுமில் பத்தி டீட்டெயில் சொல்லுங்க, விண்டுமில் பத்தி டீட்டெயில் சொல்லுங்க. ஒரு நாளைக்கு 3500 ஃபோன் வருது என்னால். விண்டுமில் பத்தி மட்டும் கேட்கறீங்க என்னால் அத்தனை பேருக்கு என்னால் பதில் சொல்ல முடியல. காரணம் என்ன கேட்டுட்டீங்கன்னா வெப்சைட் போங்க, அதில் லோடு கால்குலேட்டர்னு ஒரு ஆப்ஷன் இருக்கு. லோடு கால்குலேட்டர் போனீங்கன்னா உங்களுக்கு வந்து பார்த்துட்டீங்கன்னா சபரீஸ் அப்படின்னு போட்டு உங்கள் அட்ரஸை போட்டு உங்கள் முகவரி உங்கள் செல் நம்பர்லாம் போட்டு உங்கள் லொக்கேஷன் போட்டிருக்க மெயினாக. அதில் நாங்கள் விண்டோ எவ்வளோ இருக்குன்னு பார்த்துருவோம். அதே மாதிரி உங்கள் வீட்டில் என்னென்ன யூஸ் பண்ணுற ஏசியும் வாட்டர் ஹீட்டர் தவிர என்னென்ன யூஸ் பண்ணுறீங்கன்னு கிளிக் பண்ணிங்கன்னா அதுவே லோடு ஜென்ரேட் ஆயிடும். உங்களுக்கு எவ்வளோ லோடு கொடுக்கணும் எவ்வளோ கொடுக்கக்கூடாதுன்னு அதுவே லோடு ஜென்ரேட் ஆயிடும். இப்போ ரெக்யூர் லோடு 3 kW, ரன்னிங் லோடு வந்து 3 kW, ரெக்யூர் லோடு 5 kW காமிக்கும். ஓகே, அதே ஆனுவல் சேவிங் வருஷத்துக்கு இந்த விண்டு இந்த 5 kW மூலிமா நீங்கள் எவ்வளோ சேமிக்கிறீங்க அந்த கால்குலேஷன் உங்களுக்கு வந்துடும். ஓகே சார், ஒன் திங், இப்போ இன்ஸ்டாலேஷன் டைமிங் வந்து எவ்வளோ சார் எடுத்துப்பீங்க? இன்ஸ்டாலேஷன் டைமிங் வந்து பார்த்துட்டிங்கன்னா நாங்கள் ஒரு டர்பைன் செஞ்சு உடனே கொடுக்க முடியாது சார். நாங்கள் ரன்னிங் ஸ்பீடு, லோ ஸ்பீடு, ஆர்பிஎம் ஸ்பீடு எல்லாம் ஒரு 5 tests நாங்கள் முடிச்சு தான் கொடுக்கணும். ஓகே, ஒரு 15 நாள் அது டைம் ஆகும். ஓகே, வந்து பார்த்துட்டிங்கன்னா அந்த கரண்ட்டே இல்லாதவங்க எங்களுக்கு இபி சோர்ஸே இல்லாதவங்களுக்கு நாங்கள் பிஆர்டி கொடுத்து நாங்கள் பண்ணி கொடுத்துட்ருக்கோம். ஓகே, இன்னொரு விஷயம் ஸ்டூடெண்ட் ப்ராஜெக்ட்டுக்கு நாங்கள் உடனே பண்ணி கொடுத்துட்ருக்கோம். ஓகே ஃபைன் சார், இப்போ வந்து ஆல்ரெடி இன்ஸ்டாலேஷன் பண்ணி வச்சுக்கிறாங்க, இதோட பர்ஃபார்மன்ஸ் எல்லாமே ஷோ பண்ணிடலாமா சார்? ஓ, தாராளமாக. ஓகே, இப்போ அதை வந்து பார்த்துலாம் வாங்க சார். இப்போ வந்து பார்த்துட்டிங்கன்னா இப்போ பாருங்க உங்களுக்கு 2 m/s, 3 m/s, 4 m/s இதான் விண்ட் கால்குலேட்டர் சொல்லுவோம். ஏர் கால்குலேட்டர் இதில் வந்து பார்த்துட்டிங்கன்னா 4 m/s எத்தனை வோல்ட் வருதுன்னு பாருங்க. இது வந்து ஆக்சுவலாக 24 volt டிசைன் பண்ணது. 33, 43, 56, 96 அந்த மாதிரி வோல்ட் வேரியேஷன் ஆகிட்டே இருக்கு. ஓகே, உங்களுக்கு வந்து பார்த்துட்டிங்கன்னா இது வந்து அப்படியே கொடுத்தா சில பேர் போயிடாதா, பேட்டரி போயிடாதா அப்படின்னு கேட்குறாங்க. ஏன்னா நிறையா சில பேர் வந்து சோலார் பண்ணுறவங்கன்றாங்க இது வந்து போயிடும், இப்படியே இவ்வளோ பெரிய வோல்ட் கொண்டு போய் கொடுக்கும்போது அப்படியே போயிடாதா அப்படின்னு கேட்குறாங்க. உங்களுக்காகவே நான் இன்னொரு முக்கியமான நபரை இன்ட்ரோடியூஸ் பண்ண போகிறேன். இந்த நம்பர் தான் பாருங்க. யார் சார் அது? இவர் தான் வந்து பார்த்துட்டிங்கன்னா. ஓகே, இவருக்கு பேர் தான் சார்ஜ் கண்ட்ரோலர். ஓகே, ரெண்டு சார்ஜ் கண்ட்ரோலர், இவங்க ரெண்டு பேர் இருக்கிறாங்க எங்கள் கம்பெனியில். ஓகே, இவங்க தான் முக்கியமான ஸ்டாஃப் எங்கள் கம்பெனியில். இந்த கம்பெனியில் வந்து பார்த்துட்டிங்கன்னா இது விண்டு லோடு கொடுத்துருவேன். ஓ, இது வந்து 3-phase கரண்ட், ஆல்டர்னேட்டிவ் கரண்ட் உங்களுக்கு வந்து பார்த்துட்டிங்கன்னா. இந்த 3 ஒயரும் 3-phase எங்கே ஒயர் எங்கே வேணால் கனெக்ட் பண்ணிக்கலாம். ஓகே, டெக்னிக்கலாக சொல்கிறேன் நான். இது வந்து மைனஸ் ப்ளஸ் உங்களுக்கு ரெண்டு கொடுத்துருவேன். பேட்டரி அவுட்புட் இதில் வந்து 12 இருக்காரு, 24 இருக்காரு, 96 இருக்காரு, 120 இருக்காரு. நீங்கள் எவ்வளோ கேட்குறீங்களோ அவ்வளோ கொடுத்துருவோம் உங்களுக்கு வந்து பார்த்துட்டிங்கன்னா. இதுலேயே வந்து பார்த்துட்டிங்கன்னா இன்னொருத்தர் இருக்காரு. ஓ, இவர் என்ன சார்? இவர் வந்து பார்த்துட்டிங்கன்னா இவரும் போட்டுக்கலாம், இவரையும் போட்டுக்கலாம். ஓ, இவரையும் போட்டுக்கலாம். ஆமா. ஓகே, இவர் வந்து யாருன்னா இவர் கொஞ்சம் ஸ்பெஷலான ஆளு. ஓகே, நம்ம கம்பெனில எப்படிப்பட்ட ஆளுன்னா இவர் வந்து பாருங்க விண்டு அண்ட் சோலார் ஹைபிரிட் சார்ஜ் கண்ட்ரோலர். நிறைய பேர் எங்கிட்ட கேக்குற க்வெஸ்சன் இதுதான் சார், நான் சோலார் வச்சுட்டேன், நான் சோலார் வச்சுட்டேன், நான் சோலார் வச்சுட்டேன். சோலார் வச்சுக்கோங்க சார், ஆனால் இபி பத்துறது இல்லை. கண்டிப்பாக. காரணம் என்ன, மெயின்டைன் பண்ணுறாங்களா இல்லையான்னு தெரியாது சார். நான் சோலார் வச்சுருக்கேன் ஆனால் இபி பத்துறது இல்லை, இபி பத்துறது இல்லை. காரணம் கேட்டுட்டிங்கன்னா சோலார் கூட இந்த சார்ஜ் கண்ட்ரோலர் நாங்கள் கொடுத்துட்றோம். ஓகே, இதில் வந்து பார்த்துட்டிங்கன்னா அங்கே பாருங்க விண்டு இதில் கொடுத்துக்கலாம் நீங்கள். இதில் 3 அவுட்புட் விண்டு. ஓகே, இதில் பேட்டரி உங்களுக்கு வந்து பார்த்துட்டீங்க, பேட்டரியோட அவுட்புட்டு. ஓகே, இது சோலாரோட இன்புட்டு. ஓகே, இன்னொரு முக்கியமான விஷயம் இன்னொருத்தர் இருக்காரு. யார் சார்? காரில் ஸ்பீடாக போனீங்கன்னா எதை யூஸ் பண்ணுவீங்க நீங்கள்? ஏதோ சார், காரை நீங்க ஸ்பீடா போனா ஸ்லோ பண்றதுக்கு எதை யூஸ் பண்ணுவீங்க? பிரேக். ஆவாண்டா ஒருத்தர் இருக்காரு பாருங்க. இவர் சோ. ஓகே, இந்த இவர் இவர் ரெண்டு பேர் இருக்காங்க இதுலயே. ஓகே, இவர் வந்து பாத்துட்டீங்கன்னா சின்னவர் ஒரு பெரியவர். ஓ, சின்னவர் பெரியவர். ஆமா, இதுல ரெண்டுமே கொடுத்துருவீங்களா என்ன கான்செப்ட்ங்க?
நீங்க எப்படி காசு கொடுக்குறீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி கொடுப்போம். ஓகே சார். சரிங்களா, இது வந்து பாத்துட்டீங்கன்னா எக்ஸ்ட்ரா ரெண்டு பிரேக் ஆட் பண்ணுவோம் உங்களுக்கு வந்து பாத்துட்டீங்கன்னா. இது ஒரு பிரேக்கர், இது ஒரு பிரேக்கர். ஓகே, இது ஆட்டோமேட்டிக் பிரேக்கர், இது மேனுவல் பிரேக்கர். ஓகே, இவர் வந்து ஆட்டோமேட்டிக்கா நிப்பாரு. இதுல ரெண்டு சுவிட்ச் வரும், அந்த ரெண்டு சுவிட்ச் நான் காமிக்கல. ஓகே, அந்த ரெண்டு சுவிட்ச் போட்டு இது வந்து பாத்துட்டீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா பிரேக் ஆயிடும். ஓ, ஆட்டோமேட்டிக்கா பிரேக் ஆயிடும். ஆட்டோமேட்டிக்கா பிரேக் ஆயிடும். இதுல வந்து பாத்துட்டீங்கன்னா ஆட்டோமேட்டிக் பிரேக்கர். ஓகே, இதுலயே இன்னும் ரெண்டு லோடு இருக்கு, இதுலயே இன்னும் ரெண்டு லோடு அதுலயே எடுத்துக்கலாம் உங்களுக்கு வந்து பாத்துட்டீங்கன்னா. ஓகே சரிங்களா, இந்த பிரேக் அடிக்கும் போது நீங்க கார்ல போனா எவ்வளவு ஸ்பீடா டக்குன்னு எது யூஸ் பண்ணுவீங்க பிரேக்கர், அதே மாதிரி இதுதான் தலைவர் ஸ்பீடா போகும்போது டக்குன்னு யூஸ் பண்ற சிஸ்டம் இதுதான். சூப்பர் சார். ட்ரிப் ஆகி ஆட்டோமேட்டிக்கா நின்றோம். அதுக்காக என்னன்னா காத்துக்கு தகுந்த மாதிரி இப்படி வளைஞ்சு கொடுத்துருவாரு. எந்த சைடு காத்து அடிக்குதோ அந்த சைடு வளைஞ்சு கொடுத்துருவாரு. 320 degree ஆங்கிளுக்கு ரொட்டேஷன் ஆயிக்குது. ஓ சூப்பர் சார். 360 degree ரொட்டேஷன் ஆயி. அப்படிங்களா? ஓகே. 360 ரொட்டேஷன் ஆயி. சூப்பர் சார். அப்ப இதுல வந்து பாத்துட்டீங்கன்னா பிரேக்கிங் சிஸ்டம் பாத்துட்டீங்க, கண்ட்ரோலர் பாத்துட்டீங்க, ஹைபிரிட் கண்ட்ரோலர் பாத்துட்டீங்க. இப்போ நீங்க சோலார் வைக்கும் போது இதுவும் நல்லதுதான் சார், நான் கெட்டதுன்னு சொல்ல வரல. இன்னைக்கு வந்து இயற்கை எரிவாயு எல்லாமே இன்னைக்கு இருக்கிற இரு கண்டிஷன்ல புவி வெப்பமாயிட்டே தான் இருக்கு. உங்களுக்கு வந்து பாத்துட்டீங்கன்னா இன்னைக்கு வந்து எர்த் பொல்யூஷனு, ஏர் பொல்யூஷனு, எல்லா பொல்யூஷன்னாலே இன்னைக்கு அதுவும் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கிளைமேட் சேஞ்ச். நீங்கள் ஒன்றும் வேணாங்க, கூகுளில் போய் கிளைமேட் சேஞ்சுன்னு போட்டீங்கன்னா போதும், வண்டி வண்டியாக வரும். காரணம்னு கேட்டுட்டிங்கன்னா இபிலேருந்து வர்றது, பொல்யூஷனுக்கு போக இதெல்லாமே வருது உங்களுக்கு வந்து பார்த்துட்டிங்கன்னா. காரணம் இந்த மாதிரி க்ரீன் எனர்ஜிக்கு போங்க, தயவு செஞ்சு மாறிக்குங்க, எர்த்து வந்து உங்களுக்கு சேவ் பண்ணுங்க. ஓகே, நான் பூமிக்கு கேடான பொருள் எதுவுமே விற்க மாட்டேன், எனக்கு நிறைய பிஸ்னஸ் இருக்குது, பூமிக்கு கேடான பொருள் எதுவுமே விற்க மாட்டேன். ஓகே, இதில் வந்து பார்த்துட்டிங்கன்னா இன்னொரு விஷயம் நல்லா பாருங்கள், இதில் கொடுக்கக்கூடியது எல்லாமே ஸ்டீல் தான். அந்த பாருங்க, ஃபுல் அண்ட் ஃபுல் ஸ்டீல் தாங்க சார். 8-inch பைப் டயா ஸ்டீல். ஓகே, இது ஸ்டீல், இது ஸ்டீல் போல்ட் பாருங்க, 34-inch போல்ட். இங்க பாருங்க, புயலே வந்தாலும் சாயாதே சார். பாருங்க 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 சபரிஜி எப்படி பாருங்க, பயங்கரமா இருக்கு. 34-inch போல்ட், எவ்வளவு பெரிய போல்ட் குடுக்குறேன், பேஸ் ஃப்ரேம் குடுத்துறேன், காங்கிரீட் பண்ணிடுறோம். ஓகே, எவ்வளவு பெரிய காத்து அடிச்சாலும் ஒண்ணுமே ஆகாது சார். இது என்ன சார், ஹைட்ங்கறத நீங்க வைக்கறதனால இந்த ஹைட் வைக்கணும்னு இருக்கா? இல்ல இல்ல, நான் கஸ்டமைஸ்டு ப்ராடக்ட் தான் டிசைன் பண்ணி இங்க வந்து காலேஜ்ல வந்து விண்டு வெலாசிட்டி பார்த்து இவங்களுக்கு எவ்வளவு வைக்க முடியுங்கறத பார்த்து. இன்னொரு விஷயம் கத்துட்டீங்கன்னா, இந்த தமிழ்நாட்டிலேயே இந்த காலேஜ் மாதிரி ஒரு காலேஜ் எங்கேயும் இருக்காது. இன்னொரு காரணம் என்னன்னு கேட்டுட்டீங்கன்னா, ஒரு விண்டுமில் பார்த்தாங்க, ஒரே டைம் விண்டுமில் சாம்பிள் பார்த்துட்டு இங்க வந்து பாத்தீங்கன்னா 22 விண்டுமில்க்கு ஆர்டர் கொடுத்துருக்காங்க. 14 யூனிட் இமீடியட்டா பண்ண போறாங்க, மீதி வந்து இன்னும் 10 யூனிட் பிறகு செய்ய போறாங்க. இந்த டிசைன் மட்டும் இருக்கா இல்ல வேற இருக்குங்களா? அதாவது சார், நம்ம கிட்ட ரெண்டு டிசைன் இருக்கு சார். ஒன்னு வந்து ஹரிசானல் டிசைன். ஓகே, இது வந்து 360 degree ரொட்டேஷன் ஆகி எந்த சைடு காத்தடிக்குதோ அந்த சைடு ரொட்டேஷன் ஆகி. இன்னொன்று இருக்குது வெர்டிகல் டர்பைன். ஓகே, அதுவும் நம்ம இங்க இன்சுலேஷன் பண்ண போறோம், ஒரு மாடல் இன்சுலேஷன் பண்ண போறோம். வெர்டிகல் டர்பைன் வந்து பாத்துட்டீங்கன்னா எந்த எல்லா சைடும் சுத்தாது, நார்த் வெஸ்ட் மட்டும் தான் சுத்தம். உங்களுக்கு வந்து பார்த்துட்டீங்கன்னா அது விலை கொஞ்சம் ஜாஸ்தி. ஓகே, ஹரிசானில் விட 30% விலை ஜாஸ்தி. ஓகே சார், ஃபைன் சார். அது இதில் நான் யூஸ் பண்ணுறது எல்லாமே ஸ்டீலு, காப்பரு, அயனு, மேக்னெட் தான். 40 வருஷத்துக்கு உங்களுக்கு ஒன்றுமே ஆகாது சார், அப்படியே இருக்குங்க சார் உங்களுக்கு. நீங்கள் இப்போ பார்த்தீங்கன்னா மேலே நம்ம விண்டை பற்றி ஃபுல்லாக பார்த்துட்டோம். இப்போ நிறைய பேர் கேட்பாங்க, கீழே பேட்டரியிலேருந்து லோடு எடுக்க முடியுமா, அவுட்புட் கொடுக்க முடியுமான்னு. இப்போ நீங்கள் இங்கே வாங்க பார்த்துட்டீங்கன்னா, இப்போ நீங்கள் பார்த்தீங்க இல்லையா, மேலே காமிச்சோம்ல சார்ஜ் கண்ட்ரோலர். ஆமாங்க, இப்போ லைட் எரியுது இல்லைங்களா உங்களுக்கு? ஆமாங்க, இது உங்களுக்கு லோடு ரிசீவ் ஆயிட்டு இருக்கு அர்த்தம். மேலே வந்து டர்பைன் ஒர்க் ஆயிட்டு இருக்கு. இது வந்து மேனுவல் பிரேக்கர். ஓகே, இது வந்து மேனுவல் ஃபார்வர்டும் போட்டுக்கலாம், ரிவர்ஸும் போட்டுக்கலாம். எந்த அளவுக்கு நீங்கள் போடுறீங்களோ ட்ரிப் ஆயிரும் உங்களுக்கு வந்து பார்த்துட்டீங்கன்னா. இது வந்து பார்த்துட்டீங்கன்னா பாருங்க, உங்களுக்கு இது விண்டோ இருக்கு, மேலே காமிச்சிருந்தீங்களா, விண்டு கனெக்டிவிட்டி, பேட்டரி கனெக்ட். நீங்கள் மேலே காமிக்கும்போது மொட்டையாக காமிச்சா உங்களுக்கு கண்டிப்பாக எம்டியாக காமிச்சு எதுவும் இல்லாமல் இருக்கும். ஓகே, இது வந்து விண்டோடது, இது வந்து பேட்டரியோடது. ஓகே, இப்போ வந்து பார்த்துட்டீங்கன்னா ஏசிக்கு வைங்கன்னா, இப்போ வந்து பார்த்துட்டீங்கன்னா இப்போ மல்டிமீட்டர் ஏசியில் வச்சுருக்கோம். இப்போ ஏசியில் வச்சு பார்க்கும்போது இங்கே காட்டுங்க, இங்கே மல்டிமீட்டரில் இப்போ நம்ம வச்சாச்சு. இப்போ பாருங்க எவ்வளோ வோல்ட் வருது பாருங்க, கிட்டத்தட்ட ஒரு 5-3 ரொம்ப சுத்தவே இல்லை. ஆமாங்க, இது வந்து ரொம்ப ஸ்லோவாக சுற்றுது, ரொம்ப ஸ்லோவாக. இப்போ டிசிக்கு வைங்கன்னா டிசி கம்மி கம்மி வோல்ட் வந்தாலுமே பாருங்க எப்படிங்க. பாருங்க பாருங்க, இது வந்து பார்த்துட்டீங்கன்னா விண்டு லேசா, அதாவது இன்னைக்கு ஒரு 1 volt 2 volt பாருங்க, 3 volt 7 volt தான் வருது. கம்மியா சுத்தினாலுமே அவுட்புட் வந்து காமன் தான். இங்க கம்மியா சுத்தினாலும், இங்க 100 volt வந்தாலும், இங்க 100 volt வந்தாலும் அவுட்புட் இஸ் காமன். 150 volt வந்தாலும், 80 volt வந்தாலும் மேலே 50 வேரியேஷன் ஆகிட்டே இருக்கும். ஆல்டர்னேட்டிவ் கரண்ட்னா வேரியேஷன் ஆகிட்டே இருக்கும். ஓகே, ஆனால் இங்கே கம்மியாக வோல்ட் வந்தாலும் 24 வந்து
பேட்டரி சார்ஜ் பண்ணிட்டே இருக்கும். அதனால உங்களுக்கு பேட்டரி பேங்க் சார்ஜ் எப்பவுமே இருக்கும். இந்த இதுதான் சோலார்ல இருக்காது. ஓகே, இதெல்லாம் என்ன சார் ப்ராடக்ட் தான் இருக்காது. இது உங்களுக்கு காட்டுறேன். இந்த இன்வெர்டர் வந்து பாத்துட்டீங்கன்னா MPTP இன்வெர்டர்னு சொல்லுவாங்க. உங்களுக்கு வந்து பாத்துட்டீங்கன்னா MPTP. ஓகே, நம்ம MPTP உங்களுக்கு UTL பிராண்ட், காமா பிராண்ட். MPTP இன்வெர்டர் இது வந்து பாத்தீங்கன்னா பேட்டரியில இருக்கிற அவுட்புட் தான் எடுத்துக்கும். EB லைனே கொடுக்கல பாருங்க. EB லைன் நான் கழட்டி தான் விட்டுருக்கோம். EB லைன் நாங்கள் கழட்டி தான் விட்டுருக்குறோம். இப்போ இதுலேருந்து இதோட லோடு, இதுதான் லோடு. இப்போ இந்த லோடு காட்டுங்கன்னா இப்போ இது ஒரு இன்வெர்டர் தான். இது எங்களோட இன்வெர்டர் உங்களுக்கு வந்து பார்த்துட்டிங்கன்னா அது 2 kW இன்வெர்டர். இதுவும் நாங்கள் கொடுக்குறோம். ஓகே, இது இம்போர்ட்டட் இன்வெர்டர் தான், அதையும் சொல்லிடுறேன். ஓகே, இப்போ பாருங்க அந்த 2 ஏசி லோடு பண்ணால் இப்போ பாருங்க இதுலேருந்து விண்டிலேருந்து ஓடிட்டு இருக்குது. ஓகே, இப்போ 4 வோல்ட்டு தான் வருது. இத்தனை வோல்ட்டு? 4 வோல்ட்டு தான் வருது. ஆமாங்க. ஆனால் உங்களுக்கு கிட்டத்தட்ட உங்களுக்கு எவ்வளோ இப்போ பாருங்க சார் நமக்கு இன்னும் பேட்டரி பேங்க் நமக்கு ஆட் பண்ணாலும் இன்னும் நம்பர் ஆஃப் பேட்டரி பேங்க் ஆட் பண்ணிக்கலாம். ஓ, இப்போ விண்டு நமக்கு ஃப்ளோ வருது அப்படின்னா 24 வோல்ட்ல இன்னும் 2 பேங்க் பேட்டரி போட்டுருக்கோம். சில பேர் 12 வோல்ட் ஒரு பேட்டரி மட்டும் போட்டிருப்பாங்க. எனக்கு கிட்ட விண்டு நிறைய இருக்குன்னா அடிஷனலாக பேரலாக கனெக்ட் பண்ணிக்கலாம் எவ்வளோ பேட்டரி வேணாலும். ஸோ எல்லாரும் வீடியோ பார்த்துருவீங்க. முடிஞ்சாலும் எல்லா கொஸ்டின் நான் வந்து பண்ணால் கேட்டேன். உங்களுக்கு ஏதாவது டவுட் இருக்குன்னா சாரோட கான்டக்ட் நம்பர் நான் கீழே கொடுக்குறேன். இன்னும் நிறைய டீடெயில் தெரிஞ்சுக்கணும். வெப்சைட் லிங்க் எல்லாமே வந்து டிஸ்கிரிப்ஷன் கொடுக்குறா, கண்டிப்பாக செக் பண்ணி பார்த்துங்க. இந்த மாதிரி யூஸ்ஃபுல் வீடியோஸ் நம்ம சேனல் நிறைய கொடுத்துட்டு இருப்போம். மறக்காம பார்த்துட்டு இருங்க. மறக்காம நம்ம பேஜை ஃபாலோ பண்ணிட்டு இருங்க. தேங்க்யூ ஸோ மச். பை பை.